வெல்கம் டு வாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பேஸ் பலூன் ரைட். ஒரு நார்மலான ஹாட் ஏர் பலூன் பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 0.5 கிலோமீட்டரை விட கம்மியான உயரத்துக்கு தான் போகும். அங்கேருந்து ஏர்த்தை பார்க்க ஒரு மவுண்டன்லேருந்து ஏர்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் இந்த ஸ்பேஸ் பலூன் பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 30 கிலோமீட்டர் மேலே பறக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்க ஏர்த்தோட வியூ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாச்சு நம்ம சோலார் சிஸ்டம் டயக்ராமில் இருக்கிற ஏர்த் பார்க்க எப்படி இருக்கும், ஃப்ளாட் ஷேப்பில் இல்லாமல் ஏர்த்தோட குளோபல் ஷேப்லேயே நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளோரிடாவை பேஸ் பண்ண ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ற ஒரு கம்பெனி 2021 இந்த டூரிசமை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் வேர்ல்ட் டூரிசம் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் டூரிசமும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த கம்பெனியோட எய்ம் என்னென்னா பேயிங் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஏர்த்தோட ஒன் ஆஃப் த அட்மாஸ்பிரிக் லேயரான ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு கொண்டு போகிறது தான். இதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேஸ்ஷிப்போட நேம் நெப்டியூன். இது ஜென்ரலாக ஒரு கேப்சியூல், அதை ஹைட்ரோஜன் பலூன் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பிளான் படி போச்சுன்னா 2021 ஸ்டார்டிங்கில் ட்ரையல் பார்ப்பாங்க, 2021 எண்டில் கஸ்டமர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கும் ஏர்த்தை பற்றின நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அதை ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ணுற ஒப்பீனியன் இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு இந்த கம்பெனியோட கோ சிஇஓ ஆன ஜேன் பாயிண்டர் சொல்கிறாரு. பேசிக்காகவே நம்ம ஒரு பொருளை பற்றி படிக்கிறத விட அந்த பொருளை பார்த்தோன்னா அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்த்லேருந்து எவ்வளோ தான் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணாலும் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு வரவங்களோட வியூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும். அதை ஓவர் வியூ சொல்லுவாங்க. கேப்சியூல ரீயூஸ் பண்ண முடியும், பட் பலூன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கு அப்புறமாவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் பலூன் ரைட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த கேப்சியூல் ஒரு பைலட்டையும் 8 பேசஞ்சர்ஸையும் அக்கோமடேட் பண்ணும். இந்த கேப்சியூலில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும், ஒரு பார் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். இந்த கேப்சியூல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டோவால் ஹியூஜ் விண்டோவால் மேடாயிருக்கும். ஸோ அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஏர்த்தோட எக்ஸாப்டிக் வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் இருக்கிற நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டரில் லான்ச் பண்ணப்படும். ஃபியூச்சரில் லான்ச்சிங் ஸ்பாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. விண்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஈஸ்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அட்லாண்டிக் ஓஷன் மேலே. பட் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வெஸ்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதுக்கான ரீசன் விண்ட் டைரெக்ஷனோட சேஞ்சஸ் தான். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோட மேக்ஸிமம் ஹைட்டான 30 கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ண 2 மணி நேரம் எடுக்கும். நார்மலான ஏர்பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா 10-12 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் தான் பறக்கும். பட் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூடில் இருக்க போகுது. அண்ட் இந்த கேப்சியூல் 2 hours அதே ஆல்டிடியூடில் ஸ்டே பண்ணும். அந்த டைம் ஒரு ஏர்த்தில் நடக்கிற சன்ரைஸ் இல்லைன்னா சன்செட்டை பார்க்க சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு 2 மணி நேரம் கீழே வரத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ இது டோட்டலாக 6 hours ஜேர்னி. இந்த ஸ்பேஸ் நெப்டியூன் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து விழும், அதை ஒரு ரிக்கவரி போட் மூலயமா மீட்டெடுப்பாங்க. பட் இந்த மிஷனோட பர்பஸ் என்ன, இந்த கம்பெனியோட எய்ம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஷுட் பி ஏபிள் டு சீ தி ஏர்த் ஃப்ரம் ஸ்பேஸ். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி நாசா எலான் மஸ்கோட ஹைப்பர் லூப் ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா இதில் அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் வச்சு ஃப்யூச்சரில் பல விஷயங்களை சாதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஏர்த்லேருந்து மாசுக்கு போயிட்டு வரத்துக்கூடும் சாதாரண விஷயமா மாற சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ரைடோட டிக்கெட் எவ்வளோ இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணல. பட் எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் என்னென்னா $125,000. பட் ஃபிக்ஸ் பண்ணலனாலும் டிக்கெட் புக்கிங் போயிட்டு தான் இருக்குது, பீப்புள் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ நம்மளுக்கு தேவையான டேட்டில் சீட்ஸை அலோகேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காஸ்ட்லி இருக்கே, பணக்காரங்க மட்டும்தான் போக முடியுமானா கிடையாது. சில எஜுகேஷன் ட்ரஸ்ட், என்ஜிஓஸ், டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.